வணக்கம் நேயர்களே, கடவுளருள் டிவி நேயர்கள் லட்சுமி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ நான் எப்போதும் பார்க்குறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் உங்கள் தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அது மூலியமாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. ரிஷபராசியை, ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும்னும் போது உங்களது ராசி அதி சுக்கரன் உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. 6ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் லோனில் வாங்கலாங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வந்து லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன சங்கடங்கள், தாயாரிடம் வந்து கொஞ்சம் பகைமை பாராட்டுற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. அம்மாட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி அந்த 2ஆம் அதிபதி 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து 5 ஆட்சி படத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்வியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் அதிபதி 5 இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய வெற்றிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி, கல்வி சம்பந்தமான விஷயங்களும் பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள்னாலும் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலமும் சந்தோஷமும் ஏற்படும். 3ஆம் இடத்துல இந்த சுக்கரன் வந்து இப்போ 4 போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. 5ஆம் அதிபதி ஸோ 5ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோட கண்ணியில் வந்து நல்ல மூல திரிகோண வாச இதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். 4ஆம் அதிபதி 5 இருக்கும்போது தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வரணும்னா வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் 4ஆம் அதிபதி ஒரு பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னா ஒரு பரிவர்த்தனைங்கிறது வந்து ஒன்று கொடுத்து ஒரு வீடு இன்னொரு வீடு மாறி மாறி உட்கார்றத தான் பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பரிவர்த்தனைமான கிரகங்கள் பார்த்திங்கன்னா 4, 5 குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரினால் வந்து குழந்தைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள். ஸோ என்னென்னா ஒரு தாய் வந்து தன் மகனை வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பாட்டியை வந்து பேரனுக்காக எதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு, பேரனுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்கள் தாயாரினால் உங்கள் பசங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி சுக்கரன் 6ஆம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 4 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வந்து ஏதாச்சும் வாங்கணும். சில நேரங்களில் வந்து ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் கொஞ்சம் இப்போ பேசி தீர்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள்ன்றது வந்து சண்டை சச்சரவு போகாமல் இருக்கணும் இந்த டைமில். ஏன்னா வந்து 4ஆம் இடத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் பேச போனாலே வந்து விரோதம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தாயரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி என்னங்க உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 இருக்கும்போது காதல் திருமணங்கள், காதல் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியெல்லாம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனைவி சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு 8ஆம் அதிபதியான குரு வந்து 12 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது 8, 12 என்னென்னா பின்னாடி பேசுவாங்க. என்னை பற்றி தெரியாதான்றது, இவங்களை பற்றி வந்து ஒரு ஏதாச்சும் ரூமர் கிளப்பி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படாது. ஏன்னா மற்றவங்க வாயை நம்ம அடைக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் அசால்ட்டாக போயிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதி 10 ஸோ 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது தந்தைக்கு நல்ல ஏற்றங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் உதவி, பொருள் ஏற்றங்கள் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது உங்களது குழந்தைகளுடைய கல்வி வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டில் வந்து வேலைக்கு போகணுன்றவங்களுக்குலாம் வந்து அந்த இயக்கங்கள்லாம் மாறி நல்லா வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லை சனி வக்கரமாக இருக்கிறனால ஒரு 15 வரை கொஞ்சம் டிலேனஸ், கொஞ்சம் விட்டு நடக்கலாம், ரொம்ப வேகமாக நடக்கலை இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு ஒரு இயக்கங்கள் இருந்தாலும் அது 15 மேலே நல்ல ஒரு வேகமான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சனி வந்து வக்கர நிபத்தி வந்து 15 மேலே இருக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இப்போவே தெரியும். ஸோ நான் கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்வு, பெரிய ஒரு தொழில், பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி 12 இருக்கும் மறைமுகமான வருமானங்கள், கொஞ்சம் நமக்கு வந்து யாராச்சும் வந்து என்ன சொல்கிறது லஞ்சம் லாபடியெல்லாம் கொஞ்சம் யாராச்சும் டிப்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து
இந்த எட்டாம் அதிபதியோட தொடர்பு கொண்டு 12 இருக்கும்போது ஏதாச்சும் யாரும் நம்மளை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே வந்து தோலில் கை போட்டு நல்ல விதமாக பேசி கவுத்து விடுறது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார பிரார்த்தனை பண்ண இறைவன் வந்து உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சொல்லிட்டு டிப்பாவது வீக் என்ன பண்ணக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிப்பாவது வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி, அது வந்து எப்போதுமே சாதாரணமாக கேட்குறது தான், சார் பரிகாரம் என்ன சார் இது பரிகாரம். அதாவது பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக சொல்லணும்னா எல்லாத்துக்குமே முதல்ல வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம், இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு இவ்வளோ இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு அந்த யாகம் பண்ணிட்டு இதை யோகம் பண்ணிட்டு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது கரெக்டான என்னை பொறுத்தவரை அது வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கிறது இல்லைங்க. எல்லாருக்குமே பரிகாரம்ங்கிறது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ஏன்னா முதல்ல அது திசை நடக்கணும். முதல்ல வந்து அது ஜோதிடர்கள் வந்து மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா திசை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தணும். திசை வராமல் ஏதோ வராத திசைக்கெல்லாம் உட்காந்து பரிகாரம் பண்ணுறதுல வந்து எந்த வித ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அது வந்து மேஜராக பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து அந்த நட்சத்திர தொடர்போ ஏதாச்சும் இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அந்த பரிகாரங்கிறது பண்ணணும். இல்லைன்னா அதை பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஜாதக பொருத்தங்கள் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. சார் இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது சார், அது இருக்குது சார், இது இருக்குது. ஐயோ செவ்வாய் தசையே வரலன்னா எதுக்கு செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும்? யோசிச்சு பாருங்கள். செவ்வாய் தசையோ செவ்வாயோட நட்சத்திரமோ எதுவுமே இல்லை, அதுக்கு எதுக்கு நம்ம செவ்வாய் தோஷத்தை பார்த்து ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கணும்? அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. திசை வைத்து நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் பண்ணுங்கள் நம்பர் ஒன். ஏன்னா வந்து என்றைக்குமே திசை வரலன்னா அதுக்கான பரிகாரம் பண்ணுறது வந்து அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஒரு சூட்சமோ அந்தரம் புத்தியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் படுத்தும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 70% தோஷங்களுக்கு பரிகாரமே கிடையாது. அது நம்ம வந்து வாழ்ந்து அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் என்பதை விட பிரார்த்தனைக்கு போயிருக்கும். இப்போது உதாரணத்துக்கு வந்து எந்தெந்த பரிகாரங்கள் பலிக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்றைக்குமே அஷ்டமாதிபதி வந்து தொடர்போட ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காதுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த உறவுக்காக நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க. ஸோ பரிகாரம் பண்ணும்போது என்ன மாதிரி ஆகும்னா, அதுக்கு அவர் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருந்தோ இந்த அஷ்டமாதி பார்வைப்பட்டாலும் அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ இன்னொரு நெகட்டிவிட்டியை வந்து அதிகமாக தான் கொண்டு போகும். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறது மூலம் அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே நேரத்தில் செவ்வாய் செவ்வாயுடைய தொடர்போ செவ்வாயுடைய பார்வையோ அந்த பரிகாரம் செய்கிற அந்த ஒரு பாவத்துக்கு இருந்ததுன்னா பரிகாரம் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா அந்த வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவதனால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ அதனால் வந்து பரிகாரங்கிறது வந்து நம்ம இப்படி தான் வந்து டிசைன் பண்ணிட்டு போகிறோம். அதனால் வந்து எடுத்ததுக்கெல்லாம் பரிகாரம். ஸோ இதெல்லாம் வந்து வேலைக்காகாது. ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது சார் அப்படின்னா பிரார்த்தனை. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை வைங்க. ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த பரிகாரத்துக்கான கர்ம நட்சத்திரம்னு ஒன்று வரும். ஸோ அந்த கர்மம் போக்குற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு கர்மா அங்கிற ஒரு விஷயத்தை போய் பார்த்து அதுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனைக்கு மீறி வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் அடிக்கடி சொல்வார், லட்சக்கணக்கில் போயிட்டு போய் கொடுத்து பரிகாரம் பண்ணுவதை விட மனதார இறைவனை வந்து உட்காந்து சரணடைஞ்சு போடாடே நீ தான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கண்டிப்பாக கொண்டு போவோம். அதே நேரத்தில் வந்து ஜோதிடர்கள் மூலியமாக கர்மான்னு ஒன்று வருது. அந்த கர்ம தோஷத்தை எழுதுனா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. ஒரு கேது இருக்குன்னா ஒரு அவனுக்கு துணியை வாங்கி கொடுத்துருப்போம், என்ன ராகுனா ஏதாவது சாப்பாடு கப்பட வாங்கி கொடுத்துருப்போம், ஏதோ ஒரு அந்நிய மதம் பேசுகிறவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் புதன் இருக்குன்னா ஏதோ நோட் புக் வாங்கி கொடு, சின்ன பசங்க துணி மணி எடுத்துக்கொடு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம அந்த கர்மா வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படியே. இதுக்காக பெருசாக வந்து அது யாகம் பண்ணுறேன் யோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 6ஆம் அதிபதியோ செவ்வாயோ தொடர்பு இருந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது வேலைக்கே ஆகாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது. 70% விஷயத்துக்கு பரிகாரம் கிடையாது. நம்ம வாழ்ந்து அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ண, அது என்ன சாமி உங்களுக்கு பிடிக்குதோ அது பிரார்த்தனை பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம், ஒரு குழந்தையாக கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இறைவனை சரணடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.